ஸோ நீங்கள் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரூபா செலவுலேருந்து இப்படி இருக்க மொட்டையாக இருக்க டயரை புது டயராக மாற்றிடலாங்கிற மாதிரி ஒரு பிளேடை வளைச்சி ஒரு கம்பியில் போட்டு கீச்சு அந்த பழைய டயர்லேயே ஸ்ட்ரைப்ஸ் கொண்டு வரதுக்காக இந்த ட்ரை பண்ணியிருக்கேன். பழைய டயரில் ஸ்ட்ரைப்ஸ் இல்லைனா ஸ்ட்ரைப்ஸ் அழிஞ்சிருக்குன்னு கிடையாது, அந்த ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்க திக்னஸை தாண்டி உங்களுக்கு வந்து தேஞ்சி திக்னஸ் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி திக்னஸ் குறைஞ்ச டயர் மேலே வந்து நீங்கள் ஸ்ட்ரைப்ஸை போட்டுறேன்ட்டு அதை கிழிச்சு விட்டு நீங்கள் அந்த டயரை மறுபடியும் டேமேஜ் பண்ண தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு ஸ்வைப் பண்ணி விட்டு அடுத்து புது டயரை மாற்றி போயிட்டே இருங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கெலாம் வந்து ஏன் சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்போ வச்சிருக்கீங்களா? ஸோ அதுக்கான ரீசன் இப்போ பார்க்க. ஸோ அதுக்கான ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான். ஸோ நார்மலி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் ஸ்பீடாக போகிறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, அதனால் பைக்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வெயிட்டை குறைக்க முடியுமோ அவர் குறைச்சிப்பாங்க. அதில் மெயினாக வந்து சென்டர் ஸ்டாண்டை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டோட யூசேஜ் வந்து நார்மலாக வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி செயினில் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கோ இந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வல் வந்து சென்டர் ஸ்டாண்டோட யூசேஜ் கம்மி நார்மலாக இப்போ வர நிறைய பைக்ஸில். ஸோ இவ்வளோ தூரம் யூசேஜ் கம்மியாக இருக்க பாட்டு வந்து தேவையில்லாத ஒன்று தான். ரெண்டாம் மெயின் ரீசன்ங்கிறது கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க பைக்கில் வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இந்த ஸ்டாண்ட் வந்து பயங்கரமாக அடிவாங்க. ஸோ மூணாவது ரீசன் வந்து காஸ்ட் கட்டிங். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து பைக்ஸில் இருக்க பார்ட்லாம் உங்களுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு குறைச்சி காஸ்ட் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து யூசருக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட். ராயல் என்ஃபீல்ட் மோஸ்ட்லி அவங்களோட பைக்ஸில் ஃபுல்லாக ஸ்போக்ஸ் வீலே யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஏன் எப்போயோ யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அது காரணம் அந்த பைக்கோட வெயிட்டும் அந்த பைக்கு தாங்கக்கூடிய வெயிட்டும் தாங்க. ஸோ ஆரி பைக்ஸ்லாம் மோஸ்ட்லி 190+ தான் வெயிட் இருக்கும் ஜென்ரலாகவே. ஸோ அவ்வளோ வெயிட்டை கொண்டு போய் நீங்கள் ஒரு பள்ளத்திலேயே மேட்லேயே ஏற்றும் போது அந்த வீல் அவ்வளோ ஈஸியாக டேமேஜோ இல்லை பெண்டோ ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஸ்போக்ஸ் வீல். ஸ்போக்ஸ் வீல் வந்து நல்லா டியூரபிளாக இருக்கும். ஆல்சோ அலாய் வீல் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் லைக் கேடிஎம் அண்ட் R5 இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது காரணம் வந்து அந்த டிரைவருக்கான டேர்னிங் பாயிண்ட் தான். ஆக்சுவலி அந்த அலாய் வீல் வந்து நார்மலாகவே வந்து லைட் வெயிட். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து வீலை வந்து அங்கேயும் மூவ் பண்ணி டேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே நல்லா ஓட்டிக்க முடியும். ஸோ ஆரியில் அது பண்ண முடியாது.